சஹீஹுல் புகாரியில் ஒரு அழகான ஒரு செய்தி வருகிறது, பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகிறாங்க. எப்படி ஒரு கணவன் மனைவி பிரச்சனையை அணுகணும் பாருங்கள். ஜா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்து ஃபாத்திமா, ஃபாத்திமா ரழியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹு வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. ஃபலம் யஜித் அலியன் ஃபில் பைத்தி, ஃபாத்திமா ரழியல்லாஹுவினுடைய கணவர் அலி ரழியல்லாஹுவை சஹீஹுல் புகாரியில் 441 இலக்கத்தில் இந்த செய்தி வருகிறது. அப்போ அலி ரழியல்லாஹு வீட்டில் காணோம். கொஞ்சம் நேரம் ரசூல்லா உட்காந்துருக்குறாங்க, அலி ரழியல்லாஹு வருவாங்கன்னு பார்த்து அலி ரழியல்லாஹு காணோம். அப்போ ரசூல்லா வாய் விட்டு கேட்குறாங்க, ஐன இப்னு அம்மிக்கு, எங்கே உங்களினுடைய கணவர்? அப்போ ஃபாத்திமா ரழியல்லாஹு பாருங்கள் என்ன நடந்திருக்கு. ரசூலுல்லா வர்ற முன்னக்கட்டி ஃபாத்திமா ரழியல்லாஹுக்கும் அலி ரழியல்லாஹுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில் அலி ரழியல்லாஹு கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இது எதுவுமே தெரியல ரசூலுல்லாஹுக்கு, சும்மா யதார்த்தமாக தன் மகள் மருமகளை பார்க்குறான்னு வந்திருக்கிறாங்க. இப்போ ஃபாத்திமா ரழியல்லாஹு யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஈரக்கோளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வளர்த்தார்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹுவை. கதீஜா ரழியல்லாஹு பெருசாக வளர்க்கல, அவங்க இறந்துட்டாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹுக்கு அம்மாவும் ரசூல் தான், வாப்பாவும் ரசூல் தான், எல்லாத்தையும் தாண்டி உயிருக்கு உயிரான ஜீவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். பே தோற்றத்திலையும் பேச்சிலையும் நடக்கும் பொழுதும் எல்லாம் ரசூலாகவே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான். ரசூல் எப்படி நடப்பாரோ அப்படித்தான் நடப்பார். இந்த பாசத்தினுடைய உயர்வை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது ஃபாத்திமா ரழியல்லாஹு அப்படி கவலையோடு ரசூலை சந்திப்பதற்காக வருவார்கள். ரசூலுல்லாஹ் படக்கூடிய அந்த வேதனையை பார்த்த உடனே கத்தி அழ ஆரம்பிப்பார்கள். உடனே தன் மகள் அப்படியே அணைச்சி காதில் ஒரு வார்த்தை சொல்வார்கள். இன்னும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிப்பார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திருப்பி ரசூலுல்லாஹ் தன் மகளை அணைச்சி காதில் ஒரு ரகசியம் சொல்வார்கள். உடனே ஃபாத்திமா ரழியல்லாஹு அந்த இடத்திலேயே வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிப்பார்கள். சஹீஹ் புகாரியில் வரும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு ஆயிஷா ரழியல்லாஹு கேட்பாங்க, இங்கே வாங்க, உங்கள் வாப்பா நோய்வாய்ப்பட்டிருக்கிறத பார்த்து நீங்கள் ரொம்ப அழுதீங்க, உங்கள் வாப்பா உங்கள் காதில் ஒரு ரகசியம் சொன்னாரே, உடனே நீங்கள் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பிச்சிட்டீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ரகசியம் ஏதோ காதில் சொன்னாங்க, அந்த நேரத்திலையும் வாய் விட்டு சிரிச்சிங்களே, என்ன காரணம், என்ன அப்படி என்ன ரகசியம்? இப்போ ஃபாத்திமா ரழியல்லாஹு சொல்வார்கள், என்னுடைய தந்தை என்னுடைய சொன்ன முதல் ரகசியம், என் அன்பு மகளே, இந்த நோயிலேயே உன்னுடைய தந்தை மரணிக்கப் போகிறேன் என்று என்னிடத்தில் சொன்னார். இந்த வார்த்தை எப்படி என்னால் கேட்க முடியும், என் வாப்பா என்னை மரணிக்க போகிறேன்னு சொல்கிறார். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வார்த்தை சொன்னோன்னு சிரிச்சிங்க, நான் மரணித்ததற்கு பிறகு என் குடும்பத்தில் முதன்மையாக மரணிக்கக்கூடிய ஜீவனும் நீந்தான், என்னை வந்து சந்திப்பதில் முதன்மையானவளும் நீந்தான் என்று சொன்னார்கள். நான் சாக போகிறேன், என் வாப்பாவை சந்திக்க போகிறேன் என்ற மகிழ்ச்சியில் சிரித்தேன். அந்த பாசம், மகளே நீங்கள் தான், நான் மரணித்த பிறகு நீங்கள் தான் மரணிப்பீங்க, நம்ம சோனத்தில் சந்திப்போம் முதன்மையாக. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு சந்தோஷம் வந்து விட்டது. வாப்பா மரணிச்சுட்டு போன கொஞ்ச நாளில் வாப்பாவை பார்த்துருவோம் அல்லவா நாளைக்கு மறுமையில். சஹீஹ் புகாரியில் வருது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ரபீல் அவ்வல்ல மரணிப்பாங்க, ஃபாத்திமா ரழியல்லாஹு ரமதானில் மரணிப்பார்கள். வெறும் 6 மாதம் தான். ரபீல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷாபான், 5 மாதம் முடியுது. ரமதானில், ரமதான் 12 அவன் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மரணித்து விட்டார். அவ்வளோ பாசம். ஆனால் வாப்பா கேட்குறாரு, எங்க உன்னுடைய கணவரை எங்க அப்படின்னு கேட்குறோன்னு ஃபாத்திமா ரழியல்லாஹு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டோம், என் பக்கம் தப்பு இல்லை, அவர் பக்கம் தான் தப்பு, இப்படிலாம் சொல்லணுமா இல்லையா? அப்படி எதுவுமே இல்லை. பைனி வ பைனஹு ஷையும், அரபியில் இந்த ஷெய் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு அர்த்தம். எனக்கும் அவருக்கும் ஒன்று நடந்துச்சு. வாப்பாவையும் பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு அவரும் கேட்கல. யார் பக்கம் தப்புன்னு சொல்லி வாப்பாவும் தேடல. அந்த அப்படி தன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு வாப்பாட சொல்லணுமா இல்லையா? ஃபாத்திமா ரழியல்லாஹு ரசூல் கேக்குறாரு, என்ன நடந்துச்சு, என்ன என்ன எங்க உங்களுடைய கணவரை எங்க? பைனி வ பைனஹு ஷய்யும், அவ்வளவுதான், எனக்கும் அவருக்கும் ஒண்ணு நடந்துச்சு. அது என்னன்னு ஃபாத்திமா ரழியல்லாஹுவும் சொல்லல, அது என்னன்னு வாப்பாவும் அடுத்து கேட்கல. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹரஜ, வெளியே வந்தாங்க.
ஒன்னே ரசூல தேடுறாங்க. ஒரு நபி தோழரை கூப்பிட்டு சொன்னாங்க, உந்தூர் அலி, அலியை போய் பார்த்துட்டு வாங்க எங்கே இருக்கிறாருன்னு. உடனே ஒரு நபி தோழர் வந்து சொல்கிறார், யார் ரசூலா பள்ளியில் படுத்து கிடக்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஹூவஃபில் மஸ்ஜிதி ராக்கிதுன், அழுறது எல்லா அப்படியே அந்த பள்ளி வாசலில் சோகமாக என்ன செய்கிறாங்க, கையை இப்படி வச்சு அந்த மண்ணில் படுத்து கிடக்கிறாங்க. உடனே ரசூல் ஃபஜா ரசூல் ரசூல்லா பக்கத்தில் வராங்க. வந்து ரசூலா என்ன சொல்லணும், ஏண்டா உனக்கெல்லாம் கெட்டி கொடுத்துருக்குறேன் என் ஈர கொலையை, விட்டுட்டு பள்ளியில் படுத்து கிடக்க என்ன சொல்லணுமா இல்லையா, அல்லது என்ன கேட்கணும், யார் பக்கம் பிரச்சனை கேட்கணுமா இல்லையா? எதுவுமே இல்லை. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துக்கிட்டு வகுவ முதுத்த ஜோன் அவர் இப்படி இந்த சாய்ந்து படுத்து கிடக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையை கொண்டு வா சா பகு துராப், அந்த மேலாம் இப்போ மண்ணாக இருக்குது, தான் கையை கொண்டு அப்படியே அந்த மண்ணை தட்டிட்டு சொல்கிறாங்க, கும் யா அபா துராப், மண்ணின் தகப்பனை எழுந்திருங்கள், உங்கள் வீட்டில் மனைவி இருக்கிறார்கள் செல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகனை அழைத்து சென்றார்கள். மருமகன்கிட்டையும் கேட்கல, பிள்ளைகிட்டையும் கேட்கல, பிள்ளையும் சொல்லல, மருமகனும் சொல்லல, எவ்வளோ ஒரு அழகான பக்குவம். அப்போ குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவுதான் நமக்கு மத்தியில் பிரச்சனை இருந்தாலும் கூட கணவன் மனைவியாக நாமே தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர தந்தையாக இருந்தாலும் உள் நுழைவதற்கு ஒரு பொழுதும் அனுமதிச்சிடவே கூடாது. இன்னைக்கு நாம் சண்டை போடுவோம், இன்னைக்கு நைட் நாம் சேர்ந்துருவோம், ஆனால் நம்ம சண்டை போட்ட விஷயத்தை கொண்டு போய் நம்ம கொண்டு போய் வெளியில் சேர்த்துட்டோம் வைங்க, நம்மளை பொறுத்தவரை இன்னைக்கு இரவே சேர்ந்துருப்போம். ஆனால் என் மகள் வந்து என் வீட்டில் வந்து அழுது விட்டாள் என்று சொன்னால் இவனுக்கெல்லாம் நம்ம பிள்ளையை கொடுத்துடுவேன் என்ற சிந்தனை காலம் முழுவதுமே இருக்கும். அதனால தான் பல குடும்பங்களில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறாங்க, ஆனால் கணவனை பெற்றவர்களும் மனைவியை பெற்றவர்களும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே கணவனை பற்றி மனைவி தப்பும் தவறுமாக அல்லது உண்மையிலேயே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனையை குடும்பத்தில் கொண்டு சொல்றது, கணவன் என்ன செய்கிறது என்று சொன்னால் தன்னுடைய மனைவியை பற்றி நண்பர்களிடத்தில் உண்மையிலேயே நடந்த விஷயமாக இருந்தாலும் சொல்றது, காலப்போக்கில் எல்லோரும் மாறக்கூடியவர்கள், திருந்தக்கூடியவர்கள், நாம் திருந்தி இருப்போம், ஆனால் நாம் சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக உயிரோடியே இருக்கும். பாதலாளன் அன்பான வாலிபர்களே, முடிந்த அளவுக்கு இந்த பக்குவத்தை நம்ம சிறு பிராயத்திலேயே வளர்த்து கொள்ளணும். நம்முடைய பிரச்சனைகளை, குடும்ப ரீதியான பிரச்சனைகளை, கணவன் மனைவியினுடைய பிரச்சனை, சில பிரச்சனையை நம்மளால் தீர்க்கவே முடியாது, வெளியில் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற பிரச்சனையாக இருக்கும் அல்லவா, அதை மட்டும்தான் வெளியே கொண்டு வர வேண்டுமே தவிர எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஸஹீஹுல் புகாரியில் இந்த அறிவு பொறுகிறது என்று சொன்னால், அப்போ பிரச்சனைகளை கையாள தெரியணும். அந்த பக்குவம் வந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டுமேயானால் மனம் முடிக்க வேண்டும், பிரச்சனைகளை பிறரிடத்தில். அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் ஹுன்னல் லிபாஸுல் லகும் வான்தும் லிபாசுல் லகும், பெண்கள் மனைவி உங்களுக்கு ஆடை, நீங்கள் மனைவிக்கு ஆடை. அரபுல ஆடை என்பதற்கு ரெண்டு வார்த்தை இருக்கு. நம்ம எல்லாம் சொல்வோம்ல அரபுகள் அணியக்கூடிய சௌ தோப்புன்னு சொல்றோம், அது தோப்பு கிடையாது, சௌபுன்னு அதனுடைய அர்த்தம், சா தமிழ்ல கிடையாதனால தோப்பு தோப்புன்னு நம்ம சொல்றோம், சௌபுன். இப்ப நம்ம அணிஞ்சிருக்கிறோமா இல்லையா, இதுக்கு பேரு ஆடைகளுக்கு ரெண்டு பேர் இருக்கு அரபியில, சௌபுன்னு ஒரு பேர் இருக்கு, இன்னொரு பேரு லிபாஸ்ன்னு இருக்கு. ரெண்டுக்குமே ஆடைன்னு தான் சொல்லுவோம், ஆனா ரெண்டு ஒரே ஆடை கிடையாது. சௌப் அப்படின்னு சொன்னா இப்போ மேலே அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆடை, லிபாஸ் அப்படின்னு சொன்னால் உள்ளே அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த பலியன் உடலோடி ஒட்டி இருக்கிறது அல்லவா, உள்ளாடைக்குத்தான் அரபியில் என்ன சொல்லுவாங்க, லிபாசுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது கணவன் மனைவியினுடைய உறவை பற்றி சொல்லும் பொழுது மேலே அணிந்து சாதாரணமாக கலட்டி செல்லக்கூடிய லிபாஸ் என்று அல்லாஹ் சொல்லலை, எப்பொழுதுமே உடலினுடைய குறைகளை மறைத்து கொண்டு உடலோடியே ஒட்டி இருக்கக்கூடிய லிபாஸ் என்ற வார்த்தை, ஹுன்ன லிபாசுல்லக்கும், கணவன் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார், மனைவி உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வரவே கூடாது, நாமாக பேச வேண்டும். எவ்வளவு சண்டையிட்டாலும் நமக்குள்ளாகவே இருக்க வேண்டும், நமக்குள்ளாகவே சமாதானமாக வேண்டும். பெத்த தகப்பனாக இருந்தாலும் பெத்த தாயாக இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உயர்வானவர்கள், ஃபாத்திமாவினுடைய இரத்தத்தினுடைய நாடியினுடைய துடிப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரழியல்லாஹுவினுடைய உலகமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இருந்தாலும் கூட என் கணவன் மனைவிக்கு மத்தியில் நடந்தது உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், கடைசி வர ரசூலுக்கே தெரியல என்ன நடந்துச்சுன்னு, உலகத்துக்கே தெரியாது, ஆனால் ரெண்டு பேருக்கும் அன்றைக்கி ஏதோ ஒரு சண்டை நடந்துச்சு அது மட்டும் தெரியும். எவ்வளோ ஒரு அழகான ஒரு குடும்ப சூழல்கள். இப்போ யாதலால் என் பெற்றோர்களே, என் அன்பான வாலிபர்களே, கணவன் மனைவியாக வாழும்பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாமே என்ன செய்ய வேண்டுமே ஆனால் நிவர்த்தி செய்யணும். அதே நேரம்
ரோஷப் பட கூடிய விஷயங்கள்ல குடும்பத்துல நாம ரோஷப் படணும். குர்ஆன் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், சலாசத்துன் கத ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, மூவரின் மீது அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். அதுல ஒருவன் யார் என்று சொன்னால், தன்னுடைய மனைவி யுகிரு ஃபி அஹ்லிஹில் ஹுபுஸ், தனக்கு கீழ் இருக்கக்கூடிய உறவுகள் தவறு செய்யும் பொழுது ரோஷப் படாமல் இருக்கக்கூடிய ஒரு கோளை அவனுக்கும் அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கிட்டான். இன்னைக்கு நாம எதுக்கு ரோஷப் படுறோம்னா, நம்ம பேரை பத்திரிக்கையில போடலன்னா ரோஷப் படுறோம், உன் அண்ணன் வந்து என்னை கூப்பிடலன்னா ரோஷப் படுறோம், நீ சமைக்கல உப்பு இல்லைன்னா ரோஷப் படுறோம். ஆனா மனைவி நாடகம் பார்க்கறா, மனைவி ஹிஜாப் இல்லாம வெளியே நிப்பாங்க, மனைவி சாதாரணமா அல்லது பெண் குழந்தை சாதாரணமா அந்நிய ஆண்களோடு உரையாடி கொண்டிருக்கும். ஒரு தந்தைக்கு ரோஷம் இல்லை, ஒரு தாய்க்கு ரோஷம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரழியல்லாஹு எவ்வளவோ, அதாவது ஆயிஷா ரழியல்லாஹுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் அவ்வளவு பிரச்சனைகள். சஹீஹுல் புகாரியில வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க, ஃபாத்திமா ஆயிஷா ரழியல்லாஹுனுடைய அந்த வீட்டில் உட்காந்து திங்கக்கிழமை உணவு சாப்பிடுவாங்க. பக்கத்து இன்னொரு மனைவி என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டில் ஒரு சுவையான உணவு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மனைவிக்கு என்ன சிந்தனை, ரசூல்லாக்கு இந்த உணவு பிடிக்குமே அப்படின்ன உடனே ஜெயித் ரழியல்லாஹுவை கூப்பிட்டு ரசூல்லாவுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ ஆயிஷா ரழியல்லாஹு வீட்டில் ரசூல்லா சாப்பிட்டு இருக்கும்போது அந்த உணவு வந்தவுடனே ரசூல்லாக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த உணவு. உடனே ரசூல்லா போய் ஆர்வமாக போய் வாங்கும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹுக்கு இது தன்மான பிரச்சனை. ஆயிஷா ரழியல்லாஹு என்ன நினைக்கிறாங்க, ஏன் நாள் இது என்னுடைய நேரம், என் கணவன் எனக்கு கவனிக்க தெரியாதா, இப்போ இந்த உணவு கொடுத்து விடுறதுனால அவ என்ன சொல்ல வாரா, நான் ஒன்றுக்குமே சமைக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்ல வாராளா, அந்த மாதிரி சிந்தனையில் அந்த உணவை அப்படி வாங்கி தூக்கி எரிந்தே விட்டார். அபித்தோழர்கள் இதான் பள்ளிவாசல் என்று சொன்னால், இதான் பள்ளிவாசல், இதான் ரசூல் வீடு. தூக்கி உணவை தூக்கி எரிஞ்சால் அந்த உணவு சிதறிகிறது, சத்தம் கேட்க சத்தத்தை போடுறாங்க. எல்லா நபித்தோழர்களும் சஹீஹ் புகாரியில் வீட்டுக்கு வெளியில் ரசூல்லா வீட்டுக்கு வெளியில் எல்லாரும் கூடி விட்டார்கள். ஏன்னா ரசூல்லா வீட்டில் சண்டை, பிறர் வீட்டில் சண்டைன்னா பொதுவாகவே ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா, பொதுவாகவே என்ன செய்யும், யார் ஏ அந்த ஜன்னலை திறந்து போய் என்னமோ சத்தம் கேட்டுட்ருக்கு, பொதுவாக அந்த நோக்கத்தில் அல்ல. என்ன ரசூல்லா வீட்டிலேயே ரசூலுல்லாவின் மனைவிகளை இப்படி சத்தம் போடுறாங்களா, இந்த ஹதீஸில் வரும் பாருங்க. ரசூல்லா சிரிச்சுக்கிட்டு அந்த உணவுகளை ஃபுல்லாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு, ஏற்கனவே ஒரு தட்டு உடஞ்சிச்சு, அப்போம்லாம் பீங்கான் தட்டு தானே, தான் வீட்டுக்குள்ளே போய் இன்னொரு தட்டை எடுத்து அந்த நபித்தோழர் கையில் கொடுத்து, இங்கே நடந்த எதை அங்கே போய் சொல்லிடாத, இந்த தட்டும் உடஞ்சிரும். அவன் என்ன செய்வான், என்ன நான் கொடுத்த உணவையே தூக்கி எரிஞ்சிட்டாரா, அவன் அங்கே என்ன நடந்துடும், அதனால் இந்த தட்டை பற்றி எதுவும் பேசாது, கொண்டு போய் கொடுத்துருந்த உடனே ரசூலுல்லாஹி வீட்டை விட்டு வெளியே வராங்க எல்லா தோழர்களும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு, உங்களினுடைய தாய் ஆயிஷாவிற்கு என் மீதுள்ள பாசத்தால் ரோஷம் வந்துவிட்டது. ஆயிஷா ரழியல்லாஹு சொல்கிறாங்க, நான் போய் கட்டியில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டேன், எதுவுமே பேசலை. அந்த நேரத்தில் என்னிடத்தில் ஷைத்தான் வந்து விட்டான், இந்த வார்த்தை வரும். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு இருந்தார்கள், வெளியில் வந்து சொன்னார்கள், எல்லா வீட்லையும் நடக்கிறது தான், அவள் தூக்கி எரிஞ்சாள் என்று சொன்னால் என் மேலே வச்ச பாசத்தில் தான் தூக்கி எறிந்தாள். எவ்வளோ ஒரு அழகான புரிதல், எதுக்காண்டி தூக்கி எறிஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் காயப்படுத்தணும்னா இல்லை, ஏ கணவரை என்னுடைய நாளிலே எனக்கு கவனிக்க தெரியாதா என்ற அந்த பாசம் அவளை தூண்டிவிட்டது. இவ்வளோ பெரிய ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் உட்கார வச்சு குர்ஆன் சொல்லும் சூரா அஹ்ஸாப்ல படித்து பாருங்கள், உட்கார வச்சு காசு கேட்பாங்க. அல்லாஹ் நபித்தோழிகளை ரசூலினுடைய மனைவிகளை கண்டிப்பான், ஆனால் ரசூலுல்லாஹ் சத்தம் போட மாட்டார்கள். அவ்வளவு பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹும் ரசூலுல்லாஹும் இரவு நேரத்தில் படுத்து பேசிட்டு இருக்கும் பொழுது வெகிரித்தனமாக ஆயிஷா ரழியல்லாஹு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இப்படி கையை சுட்டி காட்டி, உங்களுக்கு அந்த குட்டையான மனைவியே போதும் அப்படி, இந்த குட்டைன்னு இருக்கா இல்லையா, இந்த வார்த்தையை சொல்லாம இப்படி கையை சுட்டி காட்டி இப்படி இருக்கா, அவளே உங்களுக்கு போதும் என்று சொன்ன உடனே, உணவு தூக்கி எறிந்த பொழுது கோவப்படாத ரசூல், தட்டு உடைந்த பொழுது கோவப்படாத ரசூல், வீடுகளுக்குள்ள இருந்து சப்தமிட்டு வெளியில் உள்ள ஆண்கள் எல்லாம் பார்க்க வந்த பொழுதும் கோவப்படாத ரசூல், ஒட்டுமொத்த ஆண்களுக்கு முன்னாடி உட்கார வச்சு காசு கொடுங்கன்னு கேட்ட பொழுது கோவப்படாத ரசூல், தான் மனைவி கூட தனியாக உட்கார்ந்துருக்கிறாங்க ஆயிஷா ரழியல்லாஹு சொல்கிறாங்க, நானும் என் கணவர் மட்டும் இரவுல இருந்த நேரம் வெகுளித்தனமாக ஒரு வார்த்தையா, இந்த குட்டையாக இருக்கிறாங்களே அவளே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்ன உடனே என்னை விட்டு ரசூல் விலகி சென்றார்கள். ரசூலினுடைய கண்கள் சிவக்க ஆரம்பித்தது. ஆயிஷா நீ சொன்ன இந்த வார்த்தை இருக்கிறதல்லவா, பிறரை குட்டை என்பதாக நீ கேலியடித்த இந்த வார்த்தை இருக்கிறதல்லவா, கடலில் கலந்தால் கடல் கூட கெட்டு போய்விடும், ஆனால் அதைவிட மோசமான வார்த்தையை நீ பயன்படுத்தி இருக்கிறாய்.
அவர் கோபப்பட வேண்டிய இடத்துல ரோஷப்பட வேண்டிய இடத்துல மார்க்கத்தை மீறும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சுயநலத்துக்கு நாம் கோபப்படுறோமே தவிர நம்முடைய குழந்தைகள் கெட்டு போகக்கூடிய நேரங்களில், நம்முடைய மனைவி மார்க்கம் இல்லாமல் திரியக்கூடிய நேரங்களில் அதை பார்த்து நமக்கு கோபம் வரவில்லை என்று சொன்னால் அவன் தான் தையூஸ் என்பதாக, சுவனமே அவனுக்கு ஹராமாக்கப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். பாதலால் குடும்ப வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொறுமைகள் தேவை, பெரிய அளவுக்கு அனுசரிப்புகள் தேவை. நடக்கக்கூடிய விவகாரங்களை நாமே சால்வ் செய்ய வேண்டும், பிரச்சனைகளை நாமே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மிகப்பெரிய பிரச்சனை வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான், தந்தையிடத்திலும் தகப்பனிடத்திலும் சொன்னால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் என்ற மாதிரியான பிரச்சனைகளை மட்டும்தான் பெற்றோர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்குள்ளாகவே நாம் முடிவு செய்ய வேண்டும். குறிப்பாக நம்முடைய சுயநலத்திற்காக ரோஷப்படாமல் மார்க்கத்தை மீறும் பொழுது அழகிய முறையில் மனைவியின் மீது ரோஷப்பட்டு மார்க்கத்தை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். இவ்வாறாக அமையும் பொழுது நிச்சயம் அந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்கும்.